அன்பிற்கினியவர்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சாமுவேலினுடைய இரண்டாவது புத்தகத்திலே இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை செல்வி அமலி பாத்திமா அவர்கள் இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம். உன் வழி தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 4-17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாயிருந்தது. இஸ்ரேலர் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனை, அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல் என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே நமக்கு பதிலுரை பாடலாக திருப்பாடல் 89 தரப்பட்டிருக்கிறது. செல்வி ரேணிடா அவர்கள் இந்த திருப்பாடலை பாட அவர்களோடு சேர்ந்து பாடுவோம். திருப்பாடல் 89. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். 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 நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளினுடைய நற்செய்தியானது மார்க்கு நற்செய்தியினுடைய 4 பிரிவிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. பாளையங்குட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மறை திரு மைக்கேல் ராஜ் அடிகளார்
நமக்காக இந்த நற்செய்தியை வாசித்து அதற்கான உரையையும் நமக்கு தருகின்றார். கேட்டு பயன்பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து இறை சொற்கள். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 1 தொடங்கி 20 முடிய. இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள், விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவி உள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற ஓமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார். வழியோரும் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிதத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை உரி தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு எளிய மக்களுக்கும் இறையாட்சியின் தத்துவம் புரிய வேண்டும் என்று விரும்பினார். எனவே மக்கள் பயன்படுத்துகிற பொருட்களை
அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் ஓமைகளாக எடுத்து சொல்லி இறையாட்சியின் மதிப்பீடுகளை விளக்கினார். இப்படியாக இன்றைய நற்செய்தியில் விதைப்பவர் ஓமையை ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்லி சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விளக்குகிறார். விதைகள் விதைக்கப்பட்டன, அது நான்கு வகையான நிலங்களில் விழுந்தன. ஒன்று பாதை நிலம், இரண்டு பாறை நிலம், மூன்று முள் நிலம், நான்கு முழு நிலம், அது நல்ல நிலம். பாதை நிலத்தில் விழுந்த விதைகள் அது உடனடியாக தீயோனால் எடுத்து கொள்ளப்பட்டன. பாறை நிலத்தில் விழுந்த விதைகள் சிறிது முளைத்தன, ஆனால் அது ஒன்றுமில்லாமல் போனது. முள்நிலத்தில் விழுந்த விதையும் முளைத்து எழுந்தது, ஆனால் முட்கள் சூழ்ந்து கொண்டதால் அது வளர்ச்சியை தரவில்லை. ஆனால் முழு நிலமாக பண்படுத்தப்பட்ட நல்ல நிலம் விளைச்சலை கொடுக்கிறது. இனியவர்களே, இறைவார்த்தை என்கிற விதை இப்படியாக நம் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. இங்கே நிலம் என்பது நம் உள்ளம்தான். நம்முடைய உள்ளம் அது பாதை நிலமாக இருந்தால், பாறை நிலமாக இருந்தால், முள் நிலமாக இருந்தால் இறைவார்த்தை ஒருபோதும் பயனளிக்காது. நம்முடைய உள்ளம் முழு நிலமாக, நல்ல நிலமாக, பண்படுத்தப்பட்ட நிலமாக இருந்தால் அந்த இறைவார்த்தை நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏனென்றால் எபிரேயர் 4:12 நாம் படிக்கிறோம், கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்படுகிறது. எனவே உயிருள்ள இறைவார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள நம் உள்ளம் என்கிற நிலம் கலர் நிலமாக, பாறை நிலமாக இருக்கக்கூடாது. மாறாக பண்படுத்தப்பட்ட நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தீமோத்தேயுக்கு எழுதிய 2:3-16 நாம் படிப்பது போல, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலை பெற்றுள்ளது, அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நம் வாழ்வை நேர்மையாக நடத்துவதற்கு பயிற்சிவிப்பதற்கும் அது துணையாக இருக்கும். எனவே இந்த இறைவார்த்தை நம் வாழ்வை பயிற்சிவிக்கட்டும், சீராக்கட்டும், நேராக்கட்டும். அப்போது 30, 60, 100 மடங்காக நம் வாழ்க்கையில் நாம் பலன் கொடுப்போம், இறைவார்த்தையின் கருவியாக மாறுவோம். அதற்கான அருளை இறைவார்த்தையின் நாயகனிடம் வேண்டுவோம். ஆமென். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே. கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். நன்றி.